ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம வந்து 3 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம், 1 தக்காளி, 1 வெங்காயம், சிவப்பு மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் 3 தக்காளி தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அது பிளெண்ட் பண்ணுறதுக்காக. 1 வெங்காயம், கொஞ்சம் சிவப்பு மிளகாயும் எடுத்துருக்கோம். புதினா மல்லி, பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஃபைனலாக தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இதான் நம்ம எடுத்துருக்க பொருட்கள். ஓகே, நம்ம இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி வந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அது கூடவே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்மளோட தக்காளி இருக்கு இல்லையா, 3 தக்காளி எடுத்து வச்சிருந்தோம், அது 1 வெங்காயம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சிவப்பு மிளகாய், அது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்டாக அரைச்சிக்க போறோம். அது அரைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கெட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிவப்பு மிளகாயும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா மல்லி அதையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சாச்சு, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் போகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ கொதிச்சு வந்துட்டுருக்க ஸ்டேஜில் நம்ம 5 கப் தேங்காய் பால் சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே தக்காளி தண்ணிலாம் வந்து சேர்த்து ஆட்டி தான் சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 5 கப் மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 3 கப் பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி இதை வந்து நம்ம வேக வைக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளோட ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படி கொஞ்சம் பாதி ரெடியாகி வர்ற ஸ்டேஜில் நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா நம்மளோட வெந்து வந்துருச்சு, சூப்பராக நம்மளோட ரெடி ஆகிருச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு நம்மளோட டொமேட்டோ ரைஸ். இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து தூவி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண சூப்பரான டொமேட்டோ ரைஸ். ஸோ இதை பார்த்துட்டு மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.